நிறைய பேர் அவர் வெறும் மீட்பர் ஆகிட்டாங்க. அவர் வெறும் மீட்பர் அல்ல, வெறும் நம்மளை ரட்சித்து மோட்சம் கொண்டு போகிறது மட்டுமல்ல, அவர் நம்முடைய மெய்ப்பராகவும் இருக்கிறார். 23வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று. ஆனால் 22வது சங்கீதம் கல்வாரி சிலுவையை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் அந்த சங்கீதம். அதில் கர்த்தர் எப்படி நம்முடைய மீட்பராக இருக்கிறாருங்கிறத பற்றி தான் அந்த சங்கீதம் 22. அந்த 22வது சங்கீதம் முடித்த உடனே அவர் மீட்பராக இருக்கிறாருன்றத சொல்லி முடித்த உடனே அவர் எப்படி மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறத சங்கீதக்காரன் சொல்கிறார். அவரை அவர் நம்மை மீட்டது, நம்மளை மீட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கல்ல, நம்மளை மீட்டுட்டு அப்படியே பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம இங்கே தவிச்சிட்டு இருக்கிறதுக்கல்ல, நம்மை மீட்டது நம்மை மெய்க்கிறதுக்காகவே, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்காகவே, நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறதுக்காகவே நம்மை மீட்கிறார் அவர். இது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். மீட்பராக நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க அவரை, அவருடைய அன்பை. மெய்ப்பராக அவரை ருசி பார்த்ததில்லை நிறைய பேர். அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்ததில்லை. சில நேரத்தில் அவங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என் சங்கீதக்காரன் சொல்கிறேன். எனக்கு எந்த தாழ்ச்சியும் இருக்காதுங்கிறான். ஒரு அமெரிக்கன் பிரீச்சர் ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு கூட்டத்தில் உட்காந்துருந்தேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொன்னார் டெக்சஸில், அவர் சொன்னார், மறக்கவே முடியாது எனக்கு, அப்போ நான் படிச்சுட்டு இருந்த படித்து முடிச்சுட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலம். அப்போ அவர் சொன்னார், I will never ever be broke even one day in my life. உங்களுக்கு தெரியாத அர்த்தம் என்ன? Never ever be broke one day in my life-னா, ஒரு நாளும் ஒருபோதும் நான் எதுக்கும் குறைவுபடுவதே இல்லை, ஒரு நாளும் நான் ஓட்டாண்டி ஆவதே இல்லை அப்படின்னாரு. நான் அப்போ எனக்கு அதெல்லாம் புதுசு பாருங்கள். நான் வந்து எனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, என்ன ஆகுமோ சொல்ல தெரியாது, இன்றைக்கி எப்படி இருக்கோம் நாளைக்கு எப்படி இருப்போமோ யாரு கண்டா அப்படின்றாங்க. அப்போ நான் ஒரு நாளும் ஒரு போதும் ஓட்டாண்டி ஆகுதே கிடையாதுன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன கொழுப்பாக பேசுகிறார் இவர், ரொம்ப அகங்காரமாக பேசுகிற மாதிரி இருக்கு, பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். நான் ஒரு ஊழிக்காரன் அப்படி சொல்லலாமா, நம்மளை தாழ்த்தி என்னமோ இன்றைக்கி நல்லா இருக்கேன் நாளைக்கு ஒரு வேளை பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் யோசித்தேன். நான் எப்படி இப்படி பேசுகிறார் இவர், நான் ஒருபோதும் ஒன்று குறைவுபடுவதே இல்லை, ஐ நெவர் பி ப்ரோக் ஈவன் ஒன் டே இன் மை லைஃப் என்னார் அப்படி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். கூட்டம் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பிரேக்கு போயிட்டு திருப்பி வந்தோம் பாருங்கள், இது ஒரு நான் முழுக்க நடக்கிற கூட்டம். திருப்பி வந்த உடனே திருப்பி ஆரம்பித்தார் பிரசங்கத்தை. சொல்கிறாரு, சிலர் நினைக்கிறீங்க ஐ நெவர் எவர் பி ப்ரோக் ஈவன் ஒன் டே இன் மை லைஃப், நெவர் பி ப்ரோக் ஒன் டே இன் மை லைஃப்னு சொன்ன உடனே எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். நான் நினச்சேன் யாரும் சொல்லிட்டாங்க போகிறது போய், நான் யார்ட்டையும் சொல்லி எப்படி அவருக்கு தெரியும் யோசித்தேன். பெருமையாக பேசுகிறான் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள், நான் சொல்லலை அது பைபிள் தான் சொல்லுதுன்னார். நான் அப்படி பைபிளில் எனக்கு வாசித்து ஞாபகமே இல்லை, பைபிள் அப்படி சொல்லியிருக்குன்ற வசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதம் 23:1 அப்படிங்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், the lord is my shepherd I shall not want ன்றத எங்க டெக்சஸ் பாஷையில அப்படி சொன்னேன்ற, the lord is my shepherd I'll never ever be broke even one day in my life ன்ற. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க, அது வரைக்கும் எனக்கு உதிக்கவே இல்லை அப்படி தான் சொல்லுது சங்கீதம் 23:1. நான் நினைச்ச கூட பார்த்தது இல்லை, நான் நினைச்ச சங்கீதம் 23 ஏதோ கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்றது, அதுடைய அர்த்தத்தை நான் விளங்கிக்கவே இல்லை பாருங்க. எத்தனை தடவை மனப்பாடம் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கிறேன், எனக்கு உண்மையாக அப்படி யோசித்து பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி தான் எனக்கு உதிச்சுது, கர்த்தர் என் மெய்ப்பர் அப்படின்னா என்னை போஷிக்கிறவர் அவர், என்னை காக்கிறவர் அவர். அப்போ நான் ஒன்றுக்கும் ஒருபோதும் என்றைக்கும் கவலை குறைபடுவதே கிடையவே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதை தியானிங்க, அதை ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைவுபடுவதே கிடையாது, தாழ்ச்சிங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ ரிசெஷன் வந்தால் என்னங்கிறாங்க, ரிசெஷன் எனக்கு இல்லை, ஊருக்கு வரலாம் எனக்கு இல்லை, ரிசெஷன் நமக்கு இல்லை, நம்ம வரவேற்கக்கூடாது ரிசெஷனை, வந்துருச்சு எல்லாம் ரெடி ஆகிடு இல்லை, அது நமக்கு இல்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், ஊரில் ரிசெஷன் வந்தோடனே அவருக்கும் ரிசெஷன் நினச்சக்கூடாது, அவருக்கு ரிசெஷனே கிடையாது, அவர் ரிசெஷனே பார்த்ததில்லை. அவர் எல்லா தேவைகளையும் எப்போதும் நிறைவாய் சந்திக்கிறவர்,
ரிசெஷன் மத்தியில் அற்புதம் செய்கிறவர் அவர். எல்லாம் கீழே நோக்கி போயிட்டு இருக்கும் போது இவர் மேலே தூக்குவார் உங்களை. அப்படிப்பட்ட கர்த்தருவர். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய். தமிழில் அப்படி வரல, இங்கிலீஷில் வாசித்து பாருங்க. You shall not be beneath, you shall be above only and not beneath. Never. Above only. அப்படின்னா மேலே மாத்திரம் தான் இருப்பேன். நம்ம மெட்ராஸ் தமிழில் சொன்னால் டாப்பில் மாத்திரம் தான் இருப்பேன். எங்கே இருப்பேன்? டாப்பில் மாத்திரம் தான் இருப்பேன், பாட்டமில் போக மாட்டேன். ஒருத்தர் சொன்னார், ஐயோ ரொம்ப பாட்டமில் வந்துட்டேங்க, ராக் பாட்டம், தரை தட்டிடுச்சுன்னு நம்ம ஒரு பாஷையில் சொல்லுவாங்க இல்லையா, தரை தட்டிடுச்சு கீழே வந்துட்டேன். அந்த என்ன சந்தோஷப்படுங்க, ஏன்னா இனிமேல் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, மேலே வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக மேலே தான் வருவீங்க. இயேசுநாதர் மேலே தூக்குறவர், கீழே தள்ளுறவர் கிடையாது. கீழே கிடக்கிறவங்கள மேலே தூக்குறவர் தான் இயேசுநாதர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ இதை நம்ம சொல்லணும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்கள். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துறாரு. பைபிளில் எழுதியிருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருப்போமே. ஏன் நிறைய கிறிஸ்தவங்க பைபிளில் இவ்வளோ சொல்லியிருந்தோம், நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் அது நடக்கலைன்னா இவங்க அதை எடுத்துக்கிறதே கிடையாது. எப்படி எடுத்துக்கிறது? வாயை திறந்து நம்ம சொல்லும் போது அதை எடுத்துக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே என் வீட்டில் குறைவில்லை, என் வாழ்க்கையில் குறைவில்லை, நான் குறைவுபடுவதில்லை, எனக்கு இன்றைக்கு குறைவில்லை, நாளைக்கு குறைவில்லை, என்றைக்கும் குறைவில்லை. நான் சொல்லும் போது என் வீட்டில் நின்று என் வீட்டுக்காக எனக்காக நான் சொல்லும் போது எனக்கு அது வாய்க்குது. நான் சொல்லலைன்னா அதில் எவ்வளோ எழுதியிருந்தாலும் அது எனக்கு வாய்க்காது. சொல்கிறது தான் டேக்கிங் இட். எடுக்கிறது எப்படி? சொல்லும் போது தான் எடுக்கிறோம், சொல்லலைன்னா எடுக்க முடியும். அப்படி வச்சுட்டார் கடவுள், நம்ம வாயில் தான் அதிகாரத்தை வச்சுட்டார். ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது? நாவன் அதிகாரத்தில் இருக்குது. நிறைய பேர் மரணத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை போச்சு அவ்வளோதான், நான் கீழே போயிட்டுருக்கேன், முழுகிட்டேனாக்கும், முழுகிற நலியில் இருக்கிறான், அது மரணம். வாழ்வு என்ன? எனக்கு குறைவு இல்லை, குறைவு ஏற்படாது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறான்னு பேசும்போதே மேலே வரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறீங்க. எத்தனை பேர் வழங்குது நான் சொல்கிறது? இந்த சத்தியெல்லாம் அமெரிக்காவுக்கும் பொருந்தும், எல்லா ஊருக்கும் பொருந்தும். என்னை கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் ஓட்டிங்கன்னா கூட இதான் பேசிகிட்டு இருக்கேன், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஏன்னா கர்த்தர் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் உரியவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். I'm in bed.
ஃபெய்த்ஃபுல்னஸ் என்கிற பாட்டை தமிழில் நாங்கள் மொழிபெயர்த்திருக்கிறோம். எங்கள் சபையில் எனக்கு அசிஸ்டண்டாக இருக்க ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடும். நீ